ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொம்ப நாளாக நான் வீடியோ போடலை ஏன் போடலை என்ன காரணத்துக்காக போடலை எல்லாத்தையுமே நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ நான் போடணும்னு சொல்லி கொஷன் ஆன்சர் வீடியோ வந்து நான் போடுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதை நான் வந்து இன்றைக்கி நான் பண்ணிடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூ ஸ்ட்ரோக் பைக் ஸ்டார்ட் ஆகலை ஸ்டார்ட் ஆகலை என்ன ரீசன் என்ன ரீசன் சொல்லிட்டு இன்ஸ்டால் ஏகப்பட்ட மெசேஜ் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு மெசேஜ் மேலே வந்துருச்சு எனக்கு அவங்க எல்லா மெசேஜுக்கும் எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு ஆன்சராக இருக்கக்கூடிய வீடியோ தான் அந்த வீடியோ இந்த வீடியோவை வந்து உங்களோட டவுட்டு கூட அந்த வந்து இந்த வீடியோவில் இருக்கலாம் மேபி இந்த இது நீங்கள் வந்து டவுட்டாக இருக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அதாவது கிளாரிட்டி தேவைப்படும் அந்த மாதிரி டவுட்ஸு இந்த கேள்வியில் உங்களோட கேள்வி கூட இதில் கலந்து இருக்கலாம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா எப்பயும் போல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணக்கு வந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வி கவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப சாரி நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே மாதக்கணக்காகவே நான் வீடியோ போடாமல் இருந்தேன் ஃபேமிலியில் ஃபீவர் வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் பர்சனலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால தான் நான் வீடியோ போட முடியல ஸோ உங்கள் எல்லாத்தையும் நான் அதுக்காக கூப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு நான் மன்னிச்சுடுங்க இனிமேல் தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வாரத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோவாக நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம இன்ஸ்டாகிராம்குள்ளே போய்ட்டு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் வந்து ரேண்டமெல்லாம் செலக்ட் பண்ண கிடையாது எத்தனை கேள்வி இருக்கோ அத்தனை கேள்விக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவிலே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணிடுறேன் நம்ம மெசேஜ் மெசேஜ் ஆப்ஷனுக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒருத்தர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா சுரேஷ் ராஜ் ஒரு ஐ ஹேவ் சம் டவுட்ஸ் ரிலேட்டு டு ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் ஆக்சுவலி ஐம் யூஸிங் ஆர் எக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் பட் இட்ஸ் மாடிஃபை டு ஆர் எக்ஸ் ஹண்ட்ரடாக வந்து மாடிஃபை பண்ணியிருக்காரு ஒன் தேர்ட்டி ஃபையை வண்டி நல்லா போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போன அப்புறம் இருபது டு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது வண்டி அடைச்சடைச்சு போகுது என்ன ப்ராப்ளம்னு தெரில ப்ளீஸ் இனி சொல்யூஷன்ஸ் இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சடை ஓடுதுனாலே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ப்ராப்ளமாக இருக்கணும் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃபில்ட்ரு ப்ராப்ளமாக இருக்கணும் இல்லாட்டி கார்பரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அடைப்பு இருக்கும் இது மூணு 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 இதுக்கு அந்த ரீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடைச்சடை ஓடுறதுக்கு ரீசன் சொல்லிட்டு நான் மெக்கானிக்கிட்ட கேட்டப்போ சொன்னாங்க மேபி கார்பரேட்டர் க்ளீன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரை கரெக்டாக பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே இந்த மாதிரி அடைச்சடைச்சு ஓடுறது இருக்காது அது போக பெட்ரோல் இல்லைன்னாலும் டேங்க்கில் பெட்ரோல் சுத்தமாக இல்லைன்னா கூட ஓடும் அதே என்னன்னு பார்த்துக்கோங்க பெட்ரோல் வந்து டியூப்பில் வரலனா கூட சில நேரத்தில் அடைச்சடைச்சோடன்னு நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்னென்னா கார்பரேட்டரில் தான் மொத்தமாக இருக்குது அந்த பெட்ரோல் டியூப்பை செக் பண்ணிக்கோங்க கார்பரேட்டரை செக் பண்ணிக்கங்க முடிஞ்சால் ஏர் ஃபில்டர் செக் பண்ணிக்கங்க ஆயில் வந்து கரெக்டாக லெவலாக ஊற்றுங்க கரெக்டாக ஆயில் லெவல் கரெக்டாக ஊற்றுனீங்கனாலே பக்காவாக இருக்கும் இந்த கேள்விக்கான பதில் இது தான் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து நான் அவர்கிட்டே அந்த வாய்ஸ் மெசேஜ் நான் பண்ணிட்டேன் அதை நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் உள்ள தண்ணி போயிடுச்சு வாட்டர் வாஷ் பண்ணும்போது ஐ மீன் த மோஸ்ட் கென்னி அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு அந்த கேள்வி முடிஞ்சளவுக்கு டிஸ்பிளே நான் கொடுக்குறேன் கார்பரேட்டர் உள்ள தண்ணி போயிடுச்சு வாட்டர் வாஷ் பண்ணும்போது தண்ணி எடுத்தாச்சு ப்ரோ இருந்தாலும் வண்டி பிளாக் ஆகி பிளாக் ஆகி ஓடுது என்ன பண்ணலாம் அந் தண்ணி பெட்ரோல் டேங்கில் கொஞ்சம் இருந்துச்சு அதுவும் எடுத்தாச்சு அண்டு அதுக்கப்புறமா பிளாக் ஆகுது கொஞ்சம் ஓட ஓடும் போது சாமுரை டூ தௌசண்ட் மாடலேருந்து அவர் வந்து வச்சுருக்காரு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பெரும்பாலும் டூ ஸ்ட்ரோக்கை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரில் தண்ணி போகக்கூடாது அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கவர் வச்சு கவர் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணுங்கள் டூ ஸ்ட்ரோக் பைக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா பைக்கும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது நீங்கள் வந்து உங்க உங்களுக்கு மேபி அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா பைக் ஒரு வேலை அடைசடைசை விடுமோங்கிற டவுட் இருந்துச்சுனாலே வாட்டர் வாஷ் பண்ணும்போது முடிஞ்சளவுக்கு நீங்கள் டூ ஸ்ட்ரோக்கை நீங்களே வாட்டர் வாஷ் பண்ணுங்கள் அது என்ன அவ்வளோ பெரிய வண்டியா அதெல்லாம் நிஞ்சா நிஞ்சா தௌசண்ட் சிசி பைக்கா சின்ன பைக்கு தான் நம்மளே வாட்டர் வாஷ் அழகாக பண்ணலாம் அப்படி நீங்கள் வாட்டர் வாஷ் கடையில் தான் வாட்டர் வாஷ் பண்ணணும்னா அந்த கார்பரேட்ரு அந்த இன்ஜினை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படி பண்ணுங்கள் இது என்னோட சஜஷன் உங்களுக்கு வந்து என்ன யோசனை இருக்குங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிறேன்பா உங்களோட விருப்பம் இது வந்து உள்ள தண்ணி போயிடுச்சுன்னா எப்பையும் போல கார்பரேட்ரு க்ளீன் பண்ணணும் சைலன்சரில் கூட மேபி தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குது சைலன்சரை க்ளீன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதுக்கான பதில் ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் பிளக் போயிருக்கும் ஸ்பார்க் ப்ளக் போயிருக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் ஸ்பார்க் பிளக்கை கலட்டி மெயின் பிளக்கையும் எதையும் கலட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா ஒன்று கிடைக்கும் இதுக்கு வந்து சொல்யூஷன் என்னன்னா ஸ்பார்க் ப்ளக்கை செக் பண்ணிக்கங்க கார்பரேட்டரை செக் பண்ணிக்கங்க அப்புறம் பெட்ரோல் டேங்கையும் இதையும் சைலன்சரியும் க்ளீன் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணிடுங்க இந்த இதே பதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட மெசேஜில் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் வர கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் ஷார்ட்டாக டக் டக்குன்னு சொல்கிறதுக்கு பகரேன்னா ஐம் ஹேவிங் ஆன் ஆர்எஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் பிக்அப் இட்ஸ் லோ ஆர் எஸ் திருவுங்கிற ஒரு கேட்டிருக்காரு அண்ட் ஐம் நாட் கெட்டிங் ஃபன் ட்ரைவிங் ஆஃப் இட் அஸ் மச் ஐ தாட் இன் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ஓட்டும் போது அந்தளவுக்கு பிக்கப்பு அந்த அளவுக்கு பவர் அந்தளவுக்கு ஃபீல் இல்லைன்னு சொல்கிறாரு சைலன்சர் வந்து அடப்பு இருக்குன்னு நான் சொன்னேன் அதுக்கு நியூ சைலன்சர்னு சொன்னார் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டு சைலன்சர் வந்து விற்பாங்க அதை எடுத்து நீங்கள் போட்டு டூப்ளிகேட்டு கார்பரேட்டர் விற்பாங்க அதை எடுத்து நீங்கள் போட்டு பிக்கப்பு மைலேஜ் அண்டு அந்த ரா பவர் எதிர்பார்த்திங்கன்னா சத்தியமாக கிடைக்கவே கிடைக்காது ஒரிஜினல் ஆர்எக்ஸ் இந்தியன் இந்தியன் மேட் கார்பரேட்ரு இல்லை ஜப்பான் மேட் கார்பரேட்ரு அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்கப்பு மைலேஜ் அந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறையா விதமான இது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினலாக வாங்கி போடுங்க அதை நான் அவர்கிட்டே சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாத்த அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஐ ஒன்ட் ஏ சுசுகி மேக்ஸனட் ஆர் ப்ரோ இட்ஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் பைக் ப்ரோ பட் லாஸ்ட் இயர் மார்ச் லாக்டவுனில் வந்து பைக் எடுக்கலை இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் ஸ்டார்ட் ஆகலை இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் சொல்லி கேட்டிருக்காரு அவர் முழு பேர் வந்து பார்த்திங்கன்னா முழு பேருமே அண்ணாத்தா டேஷ்ன்னு என்னமோ வந்து போட்டிருக்கு அவரை முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் டிஸ்பிளேவில் கொடுக்குறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான் நீங்கள் எப்பயும் போல் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அடப்பு இருக்காமல் பார்த்துக்கங்க பெட்ரோல் டேங்க் டியூப்லேருந்து அடப்பு இருக்காமல் பார்த்துக்கங்க ஸ்பார்கில் போயிருக்காமல் பார்த்துக்கோங்க நிறையா நாள் நின்றுச்சுங்கிறாரு சைலன்சர் வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்சி போய் கிடந்தாலும் சில நேரத்தில் இந்த மாதிரி வரும் அதே மாதிரி பெட்ரோல் டேங்க்லேயும் துரு பிடிச்ச கரை ஏதாவது ஒன்று இருந்தால் சில சில அடைப்புகள் வந்து வரும் ஸோ பெட்ரோல் டேங்கை க்ளீன் பண்ணிக்கங்க சைலன்சரை க்ளீன் பண்ணிக்கங்க கார்பரேட்டரை க்ளீன் பண்ணிக்கங்க க்ளீன் பண்ணிட்டிங்கனாலே பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஓடும் அவ்வளோ தான் ஸ்பார்க்குலுக்கு போயிருக்கும் கண்டிப்பாக ரொம்ப நாள் நிறுத்தினால் ஸோ ஸ்பார்க் லெக்கை சேஞ்ச் பண்ணிடுங்க முடிஞ்சளவுக்கு இவ்வளோ தான் இந்த கேள்விக்கான பதில் சிம்பிள் தான் நண்பா நான் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் ரொம்ப நாள் நம்ம நம்மளோட சுசிக்கி மேக்ஸி ரொம்ப நாளாக வந்து ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது முடிஞ்சளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேங்கன்னு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கூட காமிச்சிட்றேன் புரோ ஒரு கேட்டிருக்காரு குட் மார்னிங் ப்ரோ ஐ ஹேவ் ஹண்ட்ரட் பைக் பட் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆக மாட்டுது சோக் போட்டு அடித்து பார்த்தே ஸ்டார்ட் ஆகலை சேம் ப்ரொசீஜர் தான் நான் போனதுக்கு சொன்ன அதே ப்ரொசீஜரை ரீவின் பண்ணி வீடியோவை பார்த்துக்கோங்க என்னோட பைக்ஸ் டிஸ்கவர் ஒன் ஃபிஃப்டி இது ஃபோர் ஸ்ட்ரோக்கு அஞ்சு கியரில் போயிட்டு இருக்கும்போது அஞ்சாவது கியரில் போயிட்டு இருக்கும்போது கிளச்சை பிடிச்சி ஸ்லோ பண்ணுறப்போ இன்ஜினில் ரொம்ப கடக்கடன் சவுண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு பிளேட்டு கண்டிப்பாக போயிருக்கும் கிளச் பிளேட்டை செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளோட கியரோட பல்லையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஒரு சில நேரம் அந்த மாதிரி கியர் பல்லு போயிருந்தால் கூட அந்த மாதிரி சவுண்டு வர வாய்ப்பு இருக்குது இதை கேட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோருங்கிறவர் கேட்டிருக்காரா கௌதம் கௌதம்ங்கிறவர் கேட்டிருக்காரு அடுத்த ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காருனா கிஷோருங்கிறவர் கேட்டிருக்காரு சுசுகி சாம்ராய் மாடிஃபைடு கம்மியான ரேட்டில் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு வீடியோ தனியாக போடுங்கன்ட்டுருக்காரு வீடியோ போடலாமா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ கண்டிப்பாக போட்டுடலாம் தல கங்கா கட்சுங்கிறவர் நம்ம வண்டி மாதிரியே அவர் வண்டியை மாற்றணுங்கிற ஆசையில் இருக்காரு போல் ஐயாயிரூவா சொல்லியிருக்காங்க கேட்ட இடத்துல கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்கள் வண்டியும் மாடிஃபை பண்ணி நம்மளோட வீடியோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் வீடியோவை நம்ம சேனலில் கண்டிப்பாக போட்டுடலாம் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் எப்படி செக் பண்ணி வாங்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஹரிஷ் என்று கேட்டிருக்காரு ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் எப்படி செக் பண்ணி வாங்கணுங்கிற வீடியோ தனியாகவே நான் நண்பா டிஸ்கிரிப்ஷன் ஐ கார்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன் போய் அந்த வீடியோவை தனியாக பார்த்து இது பண்ணி தெளிவாக வந்து வாங்கிக்கோங்க ஸ்ரீலங்கா நம்மளோட இருந்து ஈஸிங்கிற ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு பாருங்கள் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காருனா ஐஎம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா நான் மேக்ஸ்ட் பைக் வாங்கியிருக்கேன் இங்கே வந்து அதுக்கு பார்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது யூடியூப்பில் உங்கள் வீடியோ பார்த்தேன் என் பைக்கை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வந்து நம்ம இன்ஸ்டாவில் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாலில் தான் மெசேஜ் பண்ணியிருக்கீங்களோ சாரி 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 இன்ஸ்டாவில் எனக்கு வந்து திருப்பி மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய நம்பரை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மற்ற மற்ற விஷயங்கள் நம்ம பேசிக்கலாம் நிறையா பேர் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சுசுகை மாடிஃபை பண்ணணும் சுசுகியை மாடிஃபை பண்ணணும் எவ்வளோ செலவாச்சு சொல்லுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் தான் நிறையா பேர் எனக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணிட்டே இருக்கீங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடிஞ்சது இத்தனை கேள்விகளுக்கு தான் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டிருந்தாரு லைவில படாக் ஸ்டாண்ட் பற்றி வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க படாக் ஸ்டாண்டு அது என்னன்னு தெரில வந்து கூடிய சீக்கிரம் வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் வந்து கூடிய சீக்கிரம் வீடியோ வந்து நான் மேட் பண்ணி போடுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ யூடியூப்பில் பார்க்குறேன் ப்ரோ நன்றி நான் உங்களோட ஃபேன் ப்ரோ வீடியோலாம் சூப்பராக போடுறீங்க சிவா நன்றி சிவா நெக்ஸ்ட் ஒருத்தர் ஏஎக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோட்டோ அமைச்சு ரிவ்யூ பண்ண முடியுமா கேட்டுருக்காரு கண்டிப்பாக உங்கள் வண்டி ரிவ்யூ பண்ணிடலாம் சீக்கிரத்தில் கார்பரேட்டர் கிடைக்குமான்னு இளைஞங்க ஒருத்தர் கேட்டிருக்காரு வந்து என்கிட்ட இல்லை நண்பா மேபி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடு கடைக்கும்னு நினைக்கிறேன் அந்த கடையோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கடையோட வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லாட்டி கடையோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க புதைக்கே அவ்வளோதான் நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின் இன்னும் நிறையா நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும் மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின் இது எதுவும் நான் ஆன்சர் பண்ணாமல் இருந்தேன்னா உங்களோட கொஸ்டினாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து டென் தௌசண்ட் வந்து ரீச் பண்ணதும் ஒரு ஒரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தனியாகவே நான் மேட் பண்ணி போடுறேன் இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணி என்னை எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கொஸ்டின் உங்கள் கொஸ்டின் நீங்கள் நான் உங்களுக்கான ஆன்சரை வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் இப்போ வந்து முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடலை அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க சி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அங்கங்கே கடன் அது இதுன்னு இருக்குது நம்ம தருமபுரி காரருக்கே கிட்டத்தட்ட ஒரு ஆயரூவா தரணும் அதுவே கடனில் தான் போய்கிட்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சீக்கிரத்தில் இதில் ரிலீஃப் ஆகிட்டு தொடர்ந்து நான் வீடியோ கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் வீடியோவே போடலைனா கூட நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் எட்டாயிரத்தில் வந்து வீடியோ போட்டு எட்டாயிரத்தி இரநூறு கிட்ட இருக்கும்போது நிறுத்தினேன் இப்போ எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஒம்பதாயிரத்துக்கிட்ட நெருங்கிட்டு இருக்குது சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட்டு கூடிய சீக்கிரம் டென் கே ரீச் பண்ணும்போது ஒரு கிவ்அவே வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் சத்தியமாக நான் கொடுக்குறேன் ஒரு நல்ல கிவ்அவே நான் கொடுக்குறேன் இது வரைக்கும் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி ரொம்ப ரொம்ப சாரி நண்பா கோச்சுக்கிறாதீங்க நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு சீக்கிரத்தில் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் அண்ட் எழுந்த டாடா பைபி டேக் கேர் ஃப்ரம் உங்கள் மைதின் நம்மளோட வீடியோ பிடிச்ச அப்பேன் போல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் எழுத்து வீட்டுக்காரங்களுக்கும் மாடியில் இருக்கவங்களுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மாதிரி வந்துடறாதீங்க ஓகே நண்பா நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணலாம் பை